நீடிய சாந்தமுள்ளவன், நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான். முற்கோவியோ புத்தியீனத்தை வழங்க பண்ணுகிறான். சாந்த குணம் ஞானத்திற்கு அடையாளம். நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான். அவன் தன்னை நன்றாய் அறிந்திருப்பான். மனுஷருடைய பலத்தையும் பலவீனத்தையும் நன்றாய் புரிந்து வைத்திருப்பான். நீடிய சாந்தமுள்ளவன் சீக்கிரத்தில் கோபப்பட மாட்டான். அவன் கோபப்படுவதற்கு தாமதம் காண்பிப்பான். மற்றவர்கள் தவறு செய்யும் போது அதை எப்படி மன்னிப்பது என்பதையும் அறிந்திருப்பான். சாந்தகுணம் உள்ளவன் சீக்கிரத்தில் உணர்ச்சி வசப்பட மாட்டான். எதையும் அவசரப்பட்டு செய்ய மாட்டான். சாந்தகுணம் உள்ளவனின் ஆத்மா அவனுக்கு கீழ்பட்டு அடங்கி இருக்கும். அவன் ஏதாவது தப்பு செய்திருந்தாலும் தன்னுடைய தப்பை புரிந்து கொண்டு அதை உடனே திருத்திக் கொள்வான். சாந்தகுணம் உள்ளவனால் மற்றவர்களுக்கு ஒரு ஆபத்தும் வராது. இவன் எல்லோருக்கும் பிரியமுள்ளவனாகவும் பிரயோஜனம் உள்ளவனாகவும் இருப்பான். இவனுடைய ஆத்மாவில் சந்தோஷமும் சமாதானமும் ஆறுதலும் நிரம்பி இருக்கும். முற்கோபி புத்தி இல்லாதவன் இவன் சிறிய காரியத்திற்கு கூட சீக்கிரத்தில் கோபப்படுவான். நீடிய சாந்தம் உள்ளவன் புத்தியை விளங்க பண்ணுகிறான். முன்கோபியோ புத்தி இனத்தை விளங்க பண்ணுகிறான். இவனுடைய ஆவியும் ஆத்மாவும் அமைதியில்லாமல் குழப்பத்தில் இருக்கும். இவனுடைய உணர்ச்சிகளை இவனால் கட்டுப்படுத்த முடியாது. இவனுடைய ஆத்மா இவனுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்காது. முற்கோபியால் கோபத்தை அடக்க முடியாது. இவன் சிறிய காரியத்தை கூட பெரிதுபடுத்தி கோபப்படுவான். ஒரு சிறிய தீப்பொறி ஒரு பெரிய காட்டை கொளுத்தி விடுவது போல இவனுடைய முன் கோபம் இவனை அழித்துவிடும். இவனுடைய குடும்பத்தை அழித்துவிடும். இவனுடைய சமுதாயத்தையும் அழித்துவிடும். முற்கோபி ஆபத்தானவன். முற்கோபியிடம் சுய பெருமை இருக்கும். தான் நினைப்பதும் தான் பேசுவதும் தான் செய்வதும் சரியானது என்று இருமாப்பாய் இருப்பான். பிறருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்க மாட்டான். பிறர் மத்தியிலே தன்னை உயர்த்துவான். அப்போது அவன் தன்னுடைய புத்தி ஈனத்தையே விளங்க பண்ணுகிறான். முற்கோபிகள் ரகபயாம், யோராம், யோனா, மார்த்தாள்.